அனைவருக்கும் வணக்கம். இது பிகின் ஸ்டடிஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்துக்காட்டு 8.3 தான் பார்க்க போகிறோம். அதாவது இங்கிலீஷாக சொன்னால் எக்ஸாம்பிள் 8.3. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டினை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஆல்ரெடி எடுத்துக்காட்டு 8.12 ஒன்று பார்த்துருப்பீங்க. அதோட பயன்பாடு, அதாவது இது வந்து நம்ம ஒரு நடைமுறையில் என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது, எல்லாத்தையும் இந்த வீடியோலேயே பார்க்கலாம் வாங்க. அதாவது இந்த ஃபார்முலாவை தான் இந்த கொஸ்டினுக்கு யூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அதாவது பார்த்தீங்கன்னா, சதவீத பிழை அப்படின்னா சார்பிழையோட 100 பெருக்கணும். அப்போது சார்பிழை அப்படின்னா என்னன்னு தெரியும்ல. சார்பிழை அப்படின்றது மெய் மதிப்பு மைனஸ் தோராய மதிப்பு பை மெய் மதிப்பு. இதுதான் நம்மளுக்கு இப்படி தான் கொடுத்துருக்காங்க. பட் இது என்ன என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன், ஓகேவா? அதுக்கடுத்து நம்ம கொஸ்டின் பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன், எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டெல் எக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்பேன். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தோராய மதிப்பு, இது மெய் மதிப்பு, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. அப்போது தோராய மதிப்பு என்னன்னு தெரிஞ்சு, மெய் மதிப்பு என்னன்னு தெரிஞ்சு, இந்த ரெண்டை தான் அந்த ஃபார்முலாவுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ கொஸ்டினை பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், எடுத்துக்காட்டு 8.3 பார்த்திங்கன்னா, ஒரு சோப்பு நுரையின் வடிவம் கோலமாக உள்ளது. அப்போது கோலம் ஞாபகம் வச்சுக்கணும் என எடுத்துக்கொள்வோம். ஆரம் 5 சென்டிமீட்டரு, அதோட ஆரம் 5 சென்டிமீட்டரில் இருந்து 5.2 சென்டிமீட்டராக மாறும்போது ஏற்படும் வளைபரப்பின் தோராய அதிகரிப்பை நேரியல் தோராய முறை. ஸோ இந்த முறை ஞாபகம், வளைபரப்பின் தோராய அதிகரிப்பு சொல்லியிருக்காங்க. மேலும் அதன் சதவீத பிழையை கண்டுபிடிக்கணும். இதுதான் கொஸ்டின் எப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சோப்பு நுரை அதாவது கோலம் வடிவில் இருக்குது, அது வந்து 5 சென்டிமீட்டரில் இருந்து 5.2 சென்டிமீட்டராக அதிகரிக்கிறது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, அதோட நேரியல் தோராய முறை அப்படின்னா இந்த ஃபார்முலா, அதில் எதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தோராய மாற்றம், அதாவது தோராய மதிப்பை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, சதவீத பிழை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எடுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதோடய வலைபரப்பை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ கோலத்தோட வலைபரப்பு என்ன அப்படின்னு தெரியணும். ஸோ அப்போ கோலத்தோட வலைபரப்பை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எஸ்ன்றது பரப்பளவை இங்கிலீஷில் குறிக்கிறோம், அது வந்து ஆரத்தை பொறுத்து மாறுறனால ஆர்னு குறிக்கும். வேற ஒன்றும் இல்லை. எஸ் ஆஃப் ஆர் அப்படின்னா வலைபரப்பு என்னது அப்படின்னா 4 பை ஆர் ஸ்கொயர். இதுதான் வலைபரப்புக்குரிய ஃபார்முலா. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் எஸ் ஆஃப் ஆர். இப்போது இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போனால், 5 சென்டிமீட்டர்லேருந்து 5.2 அதிகரிக்குது. ஸோ இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்களேன், 5.2லேருந்து 5 கழித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 0.2 கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, இதுதான் நம்மளுக்கு டெல் எக்ஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இதை பாருங்களேன், டெல் எக்ஸையும் எக்ஸையும் கூட்டணும். எக்ஸுன்றது நம்மளுக்கு என்னது, 5, டெல் எக்ஸுன்றது 0.2. அப்போது இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், எஃப்புக்கு பதிலாக நம்ம எஸ்ன்றதை போட போகிறோம். ஸோ எஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 5 ப்ளஸ் டெல் எக்ஸ். ஸோ 5.5 ப்ளஸ் 0.2 மைனஸ் எஸ் எக்ஸு தான் இருக்குது. ஸோ 5 இஸ் ஈக்குவல் டு எஸ் எஃப் டேஸ் அப்படின்றதுக்குலாம் நான் எஸ் டேஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுறேன். எக்ஸுக்கு பதிலாக 5, டெல் எக்ஸுக்கு பதிலாக 0.2 போட போகிறேன். ஸோ இப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எனக்கு எஸ் ஆஃப் 5 தேவை, எஸ் டேஸ் ஆஃப் 5 தேவை. அப்படி இல்லை அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும், நான் எஸ் டேஸ் ஆஃப் 5 மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம எப்படினாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். ரொம்ப ரொம்ப இப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்மளுக்கு தோராய மதிப்பு தான் கேட்டிருக்காங்க, இந்த மதிப்பு கேட்கலை. ஸோ நான் டைரெக்டாக இதை தான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா, எஸ் ஆஃப் ஆர் தெரியுது, எஸ் டேஸ் ஆஃப் ஆர் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, எஸ் டேஸ் ஆஃப் ஆர் அப்படின்ட்டுருக்கு. ஸோ இப்போது
வகைப்படுத்தணும். எப்படி வகைப்படுத்த போகிறோம்? இந்த ஃபோர் பைன்றது நம்மளுக்கு மாறிலி, அதாவது இங்கிலீஷில் சொன்னால் கான்ஸ்டன்ட். இப்போ கான்ஸ்டண்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு வெளியே வச்சுக்கிறோம். ஸோ இப்போ ஆர் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது, இதை தான் நம்ம எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு ஞாபகச்சுக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா அடுக்கில் உள்ளதை முன்னாடி கொண்டு வர போகிறோம். அப்போது ரெண்டை முன்னாடி கொண்டு வந்தாச்சு, அடுத்த ஆர் பவர் ரெண்டு, அடுக்கிலேருந்து ஒன்றை கழிக்கணும். ஸோ இவ்வளோ தான் வகைப்படுத்துறது. ஸோ பார்த்திங்கன்னா ஃபோர் பைன்றது கான்ஸ்டன்ட். ஸோ இங்கே என்ன இருக்குது? ரெண்டு இன்ட்டு ஆர் பவர் ரெண்டுலேருந்து ஒன்றை கழிச்சா ஒன்றுன்னு ஆயிரும். ஸோ அப்போ நாலு இரண்டா எட்டு பை ஆர், இதுதான் எஸ் டேஸ் ஆஃப் ஆர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா, இந்த பக்கத்துக்குள்ளே தான் ஃபஸ்ட்டு இப்போ கண்டுபிடிக்க போகிறேன். ஏன்னா நம்மளுக்கு கண்டுபிடிக்க வேண்டியது தோராய மதிப்பு. ஸோ தோராய மதிப்பை கண்டுபிடிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆறுக்கு பதிலாக நான் அஞ்சு போட போகிறேன். ஸோ எஸ் டேஸ் ஆஃப் அஞ்சு எட்டு பை, இங்கே ஆறுக்கு பதிலாக அஞ்சு. ஸோ எட்டஞ்சா நாற்பது பை அப்படின்னு கிடைக்குமா? ஸோ இப்போது இதுதான் எட்டஞ்சா நாற்பது பை அப்படின்றது தான் நம்மளுக்குரிய ஆன்சர், அதாவது எஸ் டேஸ் ஆஃப் அஞ்சு. ஸோ தோராய மதிப்புக்குரிய ஃபார்முலா என்னது? எஸ் டேஸ் ஆஃப் அஞ்சு இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் டூ. அப்போ பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூவை நான் நாற்பது பைன்னு எழுதலாம், இல்லது அல்லது எட்டு பை இன்ட்டு அஞ்சு இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் டூ அப்படின்னு எழுதலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் டூவோட அஞ்சை பெருக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு இன்ட்டு ரெண்டு ஐ ரெண்டாக பத்துன்னு போடுவேன். ஸோ ஆனால் இங்கே ஜீரோ பாயிண்ட் டூ அப்படின்னு ஒரு ஸ்தானம் முன்னாடி இருக்கிறனால நான் இங்கே ஒரு ஸ்தானம் முன்னாடி புள்ளி வைக்கிறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்குது? ஒன்றுன்னு கிடைக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எட்டு பை இன்ட்டு ஒன்று அப்படின்னு எனக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் தோராய மாற்றம். ஸோ அப்போ ஆன்சர் நான் எட்டு பை அப்படின்னு வச்சுக்கலாம். இதுதான் தோராய மாற்றம். ஓகேவா? புரியுதா? ஸோ தோராய மாற்றம் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இப்போது மெய் மதிப்பு அதை கண்டுபிடிக்கணும். ஸோ மெய் மதிப்புக்குரிய ஃபார்முலா என்னது? இதுதான் மெய் மதிப்பு. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் நீங்கள் எட்டு பை அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க் உறுதி. பட் மெய் மதிப்பு அதையும் நம்ம கண்டுபிடிச்சி தான் ஆகணும், ஏன்னா அதுவும் கொஸ்டினில் இருக்குது. ஏன் இருக்குது அப்படின்னா சதவீத பிழை அப்படின்னு ஒரு ஃபார்முலா பார்த்தோம், அதுக்காக கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ மெய் மதிப்புக்கு பதிலாக என்ன கண்டுபிடிக்கணும்னா எஸ் ஆஃப் அஞ்சு புள்ளி ரெண்டு மைனஸ் எஸ் ஆஃப் அஞ்சுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், என்ன தெரியும்? எஸ் ஆஃப் ஆரோட வேல்யூ ஃபோர் பை ஆர் ஸ்கொயர். அப்போது இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா எஸ் ஆஃப் அஞ்சோட வேல்யூ என்னது? நாலு பை ஆறுக்கு பதிலாக அஞ்சு ஸ்கொயர். அப்போ பார்த்தீங்கன்னா நாலு பை அஞ்சு ஸ்கொயர் ஐயஞ்சா இருபத்தி அஞ்சு. ஸோ இருபத்தஞ்சு இன்ட்டு நாலு அப்படின்றது என்னது? நூறு பை அப்படின்னு வந்துடும். ஸோ இதுதான் எஸ் ஆஃப் அஞ்சு. அப்போது எஸ் ஆஃப் அஞ்சு புள்ளி ரெண்டு அப்படின்னா என்ன வரும்? அதே தான் ஃபோர் பை அஞ்சு புள்ளி ரெண்டுக்கு ஸ்கொயர் எடுக்கணும். ஸோ அதை எப்படி எடுக்கிறது? அஞ்சு புள்ளி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டுன்னு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டாக நாலு ஈரஞ்சா பத்து, அதே போல் ஐ ரெண்டாக பத்து மிச்சம் ஒன்று ஐயஞ்சா இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஒன்று இருபத்தி ஆறு. அப்போ இதை கூட்டினா நாலு நாலு தானே, நாலு ஜீரோ ஆறே ஒன்றையும் கூட்டினா ஏழு ரெண்டு அப்படின்னு கிடைக்கும். இங்கே அஞ்சு புள்ளி ரெண்டுன்னு ஒரு ஸ்தானம், இங்கே ஒரு ஸ்தானம் அஞ்சு புள்ளி ரெண்டு. அப்போது மொத்தம் ரெண்டு ஸ்தானம். அப்போது ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா இருபத்தி ஏழு புள்ளி ஜீரோ நாலு அப்படின்னு கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நாலு பை இன்ட்டு இருபத்தி ஏழு புள்ளி ஜீரோ நாலு. இது எதால் பெருக்கணும்? நாலால் பெருக்க போகிறேன். ஸோ அப்போ இங்கே நாலு போட்டுக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா நானாங்க பதினாறு மிச்சம் ஒன்று, ஜீரோ இன்ட்டு நாலு ஜீரோ, அப்போது இந்த ஒன்று மட்டும்தான் இருக்கும். ஏழுனாங்க இருபத்தெட்டுக்கு எட்டு மிச்சம் ரெண்டு, ஈர்னாங்க எட்டு ஒம்பது பத்து. அப்போது இந்த ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. ஸோ நான் இங்கே ரெண்டு ஸ்தானம் போகிறேன். அப்போ என்ன வருது? நூற்றி எட்டு புள்ளி ஒன்று ஆறு. ஸோ அப்போ நூற்றி எட்டு புள்ளி ஒன்று ஆறு பை அப்படின்னு கிடைக்குது. இது வந்து என்னது? எஸ் ஆஃப் 5.2. அப்போது இந்த ரெண்டையும் கழிக்கணும், அதுதான் நம்மளுக்குரிய மெய் மதிப்பு. ரெண்டையும் கழிக்கணும். ஸோ அப்போது இங்கே கழிக்க போகிறேன், என்ன பண்ண போகிறேன்? எஸ் ஆஃப் அஞ்சு புள்ளி ரெண்டு மைனஸ் எஸ் ஆஃப் அஞ்சு அப்படின்னு போடுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு புள்ளி ஒன்று ஆறு பை மைனஸ் நூறு புள்ளி நூறு பை அப்படின்னு கிடச்சிருக்கு. ஏன்னா இந்த தானே நூறு பை எஸ் ஆஃப் அஞ்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இதை ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதாவது நூறுலேருந்து நூற்றி எட்டுலேருந்து நூறை கழித்தோம் அப்படின்னா எட்டுன்னு வருமா? இங்கே எட்டு புள்ளி ஒன்று ஆறுன்னு இருக்குது. ஸோ எட்டு புள்ளி ஒன்று ஆறு பை அப்படின்னு போட்டுருவேன். இதுதான் நம்மளுக்குரிய மெய் மதிப்பு. சரி ஓகே, மெய் மதிப்பையும் நான் கண்டுபிடிச்சிட்டோம், தோராய மதிப்பையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கொஸ்டினில் நம்மளுக்கு சதவீத பிழை கேட்டிருந்தாங்க. ஸோ சதவீத பிழை அப்படின்னா என்ன அப்படின்னா சார்பிழை இன்று நூறு அப்படின்னு உங்கள் புக்கில் பார்த்துருந்தோம். ஸோ அப்போ சார்பிழை அப்படின்னா என்ன படுத்தணும்? மெய் மதிப்பு
மைனஸ் தோராய மதிப்பு பை மெய் மதிப்பு இன்ட்டு 100 அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ இப்போ மெய் மதிப்பு என்ன கண்டுபிடிச்சோம், 8.16 பை மைனஸ் தோராய மதிப்பு 8 பை, பை மெய் மதிப்பு மறுபடியும் 8.16 பை இன்ட்டு 100. இப்போ பார்த்தீங்கன்னா 8.16லேருந்து 8 பை 8 கழித்தோம் அப்படின்னா 0.16 பை அப்படின்னு கிடைக்கும். பை 8.16 பை இன்ட்டு 100. சரி, இங்கே 2 1 போட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பை பை கேன்சல் ஆயிரும். அப்போது மிச்சம் என்ன இருக்குது, 0.16 வகுத்தல் 8.16 இன்ட்டு 100 அப்படின் இருக்கு. ஸோ இப்போது இது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான், இருந்தாலும் நம்ம வகுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கேயும் 2 ஸ்தானம்தான் இருக்குது, இங்கேயும் 2 ஸ்தானம் இருக்குது. ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16/816 இன்ட்டு 100 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ 2 ஸ்தானத்தை அப்படியே எடுத்து விட்டேன். ஸோ இப்போ வகுக்க போகிறோம். அப்போது 16/816, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 16 குள்ளே 816 போகாது. ஸோ நான் 0 போட்டு புள்ளி வச்சுக்கிட்டேன், இங்கே ஒரு 0 போடுறேன். இப்போ 160 அதுலேயும் 860 போகாது. ஸோ இன்னொரு 0, அப்போது இன்னொரு 0 சேர்க்குறேன். இப்போ 1600 எத்தனை 816 இருக்குன்னா ஒரே ஒரு 816 தான் இருக்குது. ஸோ நான் 1 போட்டேன், 816. அப்போ கழிக்கிறேன், அப்போ என்ன வரும், இங்கே 10 இருக்கும். ஸோ 4, அப்போது இங்கே 10, இங்கே 9 கிடச்சிருக்கும், இங்கே என்ன இருக்கும், 5 இருக்கும். ஏன்னா கடன் வாங்குகிறோம். ஸோ 10லேருந்து 6 கழிச்சா 4, 9லேருந்து 1 கழிச்சா 8, 5 போகாது. ஸோ 15லேருந்து 8 கழிச்சா 7, 786 இருக்கும். ஸோ இப்போ மறுபடியும் இங்கே ஒரு 0 சேர்க்குறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 7840 இருக்குது. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 816 9 பெருக்கிறேன், 9654, 4 போட்டால் மிச்சம் 5 இருக்குது, ஓர் 9 9, 9 5 பெருக்குனா 14, மிச்சம் 1 இருக்குது, 9 8 72, 72 1 73. ஸோ இப்போ நான் 9 தான் பெருக்க போகிறேன். ஏன் அப்படின்னா 10 பெருக்கணும் அப்படின்னா ஒரு 0 செத்தாக முடிஞ்சிடும், அப்போ 8000 வரணும், இங்கே 7000 தான் இருக்குது. ஸோ அப்போ 9 தான் ஆன்சர். ஸோ அப்போ இங்கே 9 போட்டேன், அப்போ என்ன வரும், 7344. மறுபடியும் இங்கே பாருங்கள், இங்கே 10 வரும், இங்கே 4லேருந்து 1 கொடுக்குறோம் 10, அப்போ இங்கே 3 ஆகுது. ஸோ மறுபடியும் இங்கே 10லேருந்து 4 கழிச்சா 6, 3லேருந்து 4 கழிக்க முடியாது. ஸோ 8லேருந்து இங்கே 7 ஆகுது, இங்கே 13, 13லேருந்து 4 கழிச்சா 9, இங்கே மறுபடியும் 7லேருந்து 3 கழிச்சா 4 கிடைக்குமா. ஸோ அப்போ 496 இருக்குது. ஸோ இப்படி மறுபடியும் போய்கிட்டே தான் இருக்கும். பட் இருந்தாலும் இன்னொரு ஒரு 0 சேர்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு 6 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம 2 ஸ்தானம் அப்படின்றதே நம்மளுக்கு போதும். ஸோ இந்த ஃபார்முலா நான் இங்கே போகிறேன். அப்போ 0.0196 இன்ட்டு 100 அப்படின்னு வரும். ஸோ அப்போ 100 அப்படின்றது 2 ஸ்தானம். ஸோ 1 ஸ்தானம் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சேன் அப்படின்னா 1.96 அப்படின்னு போட்டு சதவீதம் போடணும். ஏன் அப்படின்னா கொஸ்டின் வந்து சதவீத பிழை. ஸோ அப்போ சதவீதம் கண்டிப்பாக போடணும். ஸோ இதுதான் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக போயிருக்கும், இந்த வீடியோ ஆனால் அவ்வளோதான் முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம பிகின் ஸ்டடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.